வணக்கம். மலேசியாவில் புதிய கலப்பின ஆர்கிட் மலருக்கு பிரதமரின் பெயர் சூட்டப்பட்டிருக்கின்றது. இப்போ தாமா டாக்டர் ஸ்ரீநிவாசகம் பகுதியில் தேசிய நில வடிவமைப்பு தின நிகழ்ச்சியின் தொடக்க விழாவில் இந்த அறிவிப்பு செய்யப்பட்டது. இந்த புதிய கலப்பின ஆர்கிட் மலர் மகிழ்ச்சி, நம்பிக்கை, உற்சாகம் ஆகிய பண்புகளை பிரதிபலிக்கும் மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு நிறங்களை கொண்டிருக்கின்றது. இந்த ஆர்கிட் மலரின் தன்மை பிரதமரின் குண நலன்களை ஒத்தியிருப்பதால் அந்த மலருக்கு அன்வாரின் பெயர் சூட்டப்பட்டதாக கூறப்படுகிறது. ஜொஹூர், மலாக்கா, பஹாங் ஆகிய மூன்று மாநிலங்களில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட 45,489 பேர் இன்னும் துயர் தொலைப்பு மையங்களில் தங்கியுள்ளனர். அதில் ஜொஹூரில் அதிகமாக இன்று காலை வரையில் 44,937 பேர் துயர் தொலைப்பு மையங்களில் தஞ்சம் பெற்றிருப்பதாக அம்மாநில பேரிடர் நிர்வாக செயற்குழு தெரிவித்தது. அம்மாநிலத்தில் வெள்ளத்தால் மோசமாக பாதிக்கப்பட்ட பகுதியாக விளங்கும் 10 பஹாட்டில் மட்டும் 39,737 பேர் வீடுகளில் இருந்து அப்புறப்படுத்தியுள்ளனர். மலாக்காவில் ஜாசின் பகுதியில் 99 குடும்பங்களை சேர்ந்த 380 பேர் அம்மாநிலத்தில் திறக்கப்பட்டிருக்கும் 5 வெள்ள நிவாரண மையங்களில் தஞ்சம் அடைந்துள்ளனர். தமிழ், மலாய், ஆங்கிலம், சீன ஆகிய 4 மொழிகளை கொண்ட உலகின் முதல் ஆத்திச்சூடி நூல் இன்று வெளியிடப்பட்டது. மலாயா பல்கலைக்கழகத்தின் இந்திய ஆய்வியல் துறையின் ஒத்துழைப்புடன் தமிழ் மொழி காப்பகம் இந்த நூலை வெளியிட்டது. அத்துடன் தமிழ் கலை சொற்களின் தொகுப்பு, இயங்கு பட காணொளி களஞ்சியம் ஆகியவற்றையும் அவ்வமைப்பு வெளியீடு செய்தது. தமிழ் மொழி காப்பகத்தின் அந்த 3 படைப்புகளையும் இன்று கல்வி துணை அமைச்சர் லிம் ஹுயிங் அறிமுகம் செய்து வைத்தார். இந்த அறிமுக நிகழ்ச்சியில் தமிழ் மொழி தொடர்பான அரிய பணிகளில் ஈடுபட்டு வரும் மலேசிய தமிழ் மொழி காப்பகத்திற்கு 20,000 வெள்ளி நன்கொடை வழங்குவதாகவும் அவர் அறிவித்தார். நாட்டில் மிகவும் மோசமான நிலையில் இருக்கும் தமிழ் பள்ளிகளை மறுசீரமைக்க கல்வி அமைச்சிடம் மானியம் பெறுவதற்கு தமிழ் பள்ளிகள் விண்ணப்பிக்கலாம் என கல்வி துணை அமைச்சர் லிம் ஹுயிங் தெரிவித்தார். இந்திய அரசு சார்பற்ற இயக்கங்கள் தமிழ் கல்வி மற்றும் தமிழ் பள்ளிகளின் மேம்பாட்டிற்காக எடுக்கப்படும் திட்டங்களுக்கு உதவுவதற்கும் தாம் தயாராக இருப்பதாக லிம் ஹுயிங் கூறினார். இன்று மலாயா பல்கலைக்கழகத்தில் தமிழ் அறவாரியத்தின் ஏற்பாட்டில் நடைபெற்ற தமிழ் பள்ளி மேலாளர் வாரியத்தின் 3rd தேசிய மாநாட்டம் தொடக்கி வைத்த பின்னர் அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். நம்நாடு டிவியில் உள்ளூர் மற்றும் வெளிநாடு நிகழும் அத்துணை நிகழ்வுகளையும் காண நம்நாடு டிவியினை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள். நான் கனிமொழி.